எஸ்பெஷலி இந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸில் வந்து எப்போது வந்து உச்சினி என்ட்ரி ஆகுதோ அந்த ஷார்ட்டுக்கு இமீடியட்டாக எல்லோரும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. ஒரு ஒரு லைனுக்கு ஏற்ற மாதிரி விஷுவலாக வந்து கன்வே பண்ணுறது எக்ஸாக்டாக வந்து ஒரு சொல்கிற விதம் சொல்லும் போது அது அதுக்கான ஷார்ட் இருக்கும். ஒருத்தரை வந்து ஊரே கொண்டாடுது, ஊரே தேடுது, ஊரே வந்து இது பண்ணுறாங்க, யார் அது கர்ணன் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வந்து க்ரியேட் ஆகும். இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாலும் இவ்வளோ நீங்கள் கொண்டாடி எல்லாம் பண்ணாலும் இதுதான் அந்த ஊர், ஒரு கழுத கால் கட்டுப்போட்ட மாதிரி தான் எல்லாரோட காலம் கட்டுப்போட்டிருக்கு அப்படின்றது தான் வந்து அதோட மீனிங். டேரக்டரும் பார்த்தோம், பார்த்தோன்னு வந்து இதில் டான்ஸ் நம்ம கட் பண்ணலாம், கம்மி பண்ணிவிடுவோம், அந்த இடத்துல கான்செப்டாக மாற்றுவோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல டான்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, நம்ம ஒரு எடிட்டிங்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. அந்த பேட்டர்னுக்குள்ளே வரோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த மாஸ்க் போட்ட பாப்பாவுக்கு எல்லோரும் கை தட்டினாங்க, ஃபுல்லாக இது பண்ணாங்க. அதே மாதிரி கழுதைக்கு நிறைய பேர் கை தட்டினாங்க. ஸோ இது ஒரு பெரிய வெற்றியாக ட்ரீட் பண்ணும், ஒரு கிரியேட்டர் டைரக்டர் எதிர்பார்த்த வெற்றியாக தான். அவங்க தூக்கி காட்டுறாங்களே குழந்தைய, இது தனுஷ் சார்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கணும், அவர் பார்த்து நிற்கணும், இந்த மாதிரி கட் பண்ணலாமா அப்படின்னோடனே டக்குன்னு வந்து அதுக்கு என்ன லென்த்து வேணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணும். சார்பட்டா பண்ணிகிட்ருக்கேன் இப்போ, ரஞ்சித் அண்ணா ப்ராஜெக்ட், அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அது. மெட்ராஸ்க்கு அப்புறம் அவர் பண்ணலான்னு இருந்தார். ஸோ இப்போ ஒரு இப்போ அந்த படம் பண்ணுறாரு. வி ஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட கர்ணன் படத்தின் வெற்றி கொண்டாடிட்டு இருக்கிற எடிட்டர் ஆர் கே செல்வா அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். வாழ்த்துக்கள். உங்களோட படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு, அண்ட் பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிங் தி யூனோ ஆர்டிஸ்டிக் டச் தட் த ஃபில்ம் ஹேஸ் ரிசீவ்ட். ஸோ எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு படைப்பில் நீங்களும் ஒரு பங்காக இருக்கீங்க? இந்த இப்போ ஆக்சுவலாக கர்ணனோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக எடிட்டில் வந்து எடிட்டிங்கில் நிறைய பேர் வந்து இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து இப்போது ஒரு நீங்கள் சொன்னீங்களா, அந்த ஏஸ்தெட்டிக் சென்ஸோட ஒரு ஆர்ட் ஃபார்மோட ப்ளஸ் வந்து ஒரு கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாக வந்து பண்ணும் போது, ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு என்னெல்லாம் ஆட் ஆன இருக்குமோ ப்ளஸ் அதேமாதிரி ஆர்டிஸ்டிக்கான ஒரு வேல்யூவான ஒரு ஃபிலிம், லைக் ஆர்ட் ஃபார்மில் ஒரு ஃபிலிமாக மேட் பண்ணுறதுக்கும் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி எல்லாருக்குமே இது வந்து போய் சேர்ந்தது. எல்லாமே வந்து லைக் பண்ண ஆரம்பித்தாங்க. எவ்ரி ஃப்ரேம், எவ்ரி சீன்ஸ், எவ்ரி கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம், அண்டு ஒரு எந்த இதெல்லாம் கன்வே பண்ணணும்னு நினச்சோமோ இது கரெக்டாக கன்வே ஆகிடுமா. இப்போ நம்ம ஒரு இது காட்டுறோம், ஒரு மாஸ்க் போட்ட பாப்பை ஒன்று காட்டுறோம், அதுக்கப்புறமா வந்து கழுதை காட்டுறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஹீரோவுக்கு ஒரு இது இருக்குது, ஹீரோவோட மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது, ஊருக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து ஊர் மக்கள் இருக்காங்க அவங்களோட லைஃபு. ஸோ இது எல்லாமே வந்து போய் ரிசீவ் ஆகுமா அப்படின்றது மட்டும் தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த கதை வந்து கதையாக வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க, நம்ம சொல்கிறது ஒத்துக்கிறாங்களா, அது வந்து எந்த அளவுக்கு வந்து வேல்யூ பண்ணுறாங்கன்னு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணோன்னே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸில் வந்து எப்போது வந்து உச்சினி என்ட்ரி ஆகுதோ அந்த ஷார்ட்டுக்கு இமீடியட்டாக எல்லோரும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. இந்த பஸ்ஸு உடச்ச உடனே இமீடியட்டாக அவங்களோட ஷார்ட்டு வந்து மலையில் எழுந்திரிக்க உடனே அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஓடி வர்றது, ஃபுல் பாறையிலேருந்து எம்டியாக இருக்கிற பாறையிலேருந்து உள்ளேருந்து அவங்க வருவாங்க. ஸோ அப்படி தான் ட்ரை பண்ணோம். எம்டியாக இருக்கும்போது டக்குன்னு பார்த்தோன்னா என்ன ஃப்ரேம்னு பார்த்தா உள்ளேருந்து ஒருத்தவங்க வருவாங்க, ஸோ ஓடி வருவாங்க, அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான மெட்டஃபருக்கெலாம் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது படத்துக்கு. அதை வந்து புரிஞ்சுக்கினாங்க, ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க விதமாக அதை எப்படி புரியணுமோ புரிஞ்சுட்டு அதுக்கு நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அது வகையில் எல்லாமே ஒரு படம் ஒரு கிரியேட்டருக்கு ஒரு டைரக்டர் மாரிக்கு வந்து ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது இது வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறாங்களா, ஏற்றுக்கிறாங்களா, மக்கள் வந்து ரிசீவ் பண்ணாங்களா கரெக்டான்றது வந்து அவருக்கு வந்து பயங்கர ஹாப்பி. நம்ம சொன்னது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க எல்லோரும், நம்ம இதான் சக்ஸஸ் அப்படின்றத அவர் இது பண்ணார். அதே மாதிரி தான் எனக்கும் இந்த படத்தில் எடிட்டாகவும் சரி படமாகவும் சரி எல்லா வகையிலும் நல்ல வரவேற்பு இருந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் த ஃபிலிம் சார். அந்த குழந்தை லைக் கர்ணனோட தங்கச்சி வந்து ரோட்டில் ஃபிட்ஸால் பாதிக்கப்பட்டு யாருமே ஹெல்ப் பண்ணாமல் அந்த பஸ்ஸஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃப்ரேம், அந்த மேட்சிங், அதுக்கப்புறம் கண்டா வர சொல்லுங்க, அதில் கர்ணன் வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் அவரோட ஹேண்ட் கவ்ஸ், அவரோட கால், அவரோட முகம், அதுக்கப்புறம் மக்கள் வந்து அப்படி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் மேட்ச் பண்ணுற ஒரு விஷயத்தில் வந்து இது உங்களோட கிரியேட்டிவ் சைட் கம்ப்ளீட்டாக இருந்ததா, இல்லை யூ ஹேட் இன்புட்ஸ் ஃப்ரம் தி டைரக்டர் அண்ட் தி டீம்? ஆக்சுவலாக டைரக்டர் அந்த சாங் வந்து ஓப்பனிங்கில் பிளேஸ் பண்ணுன்றது ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ ஓப்பனிங்கில் ஒரு மூடு செட் பண்ணோம், இந்த படத்துக்குன்னு ஒரு மூடு இருக்குது, இந்த மூட் நம்ம செட் பண்ண போகிறோம்,
ஓப்பனிங்கில் வரக்கூடிய சாங் இருக்குல்ல, இந்த சாங் தான் வந்து ஓவரால் ஃபிலிம் வந்து அதோட ஐடியாவும் சரி இந்த மூடும் சரி எல்லாமே கன்வே பண்ண போகுது. இதை அவங்க வந்து கரெக்டாக நம்ம ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம படம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது அவரோட மோட்டிவ். ஸோ அது அதுதான் அவர் வந்து ட்ரை பண்ணார். ஸோ அதுக்கு என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும், மேக்ஸிமமாக வந்து இப்போது இந்த சாங்கோட ஒரு ஒரு லைனுக்கு ஏற்ற மாதிரி விஷுவலாக வந்து கன்வே பண்ணுறது, எக்ஸாக்டாக வந்து ஒரு சொல்கிற விதம் சொல்லும் போது அதுக்கான ஷார்ட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான கரெக்டான ஒரு ஷார்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அட் த சேம் டைம் அந்த சாங்கில் வந்து இன்னொரு ஐடியா என்னென்னா, சாங்கை பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஊரே கொண்டாடுது, ஊரே தேடுது, ஊரே வந்து இது பண்ணுறாங்க, யார் அது கர்ணன் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் அந்த சாங்கோட இது. ஒரு சைடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ஒருத்தனுக்காக வந்து பாடுவாங்க, ஃபோட்டோ எடுத்து ஒட்டுவாங்க, அதுக்கப்புறமா வந்து டேட்டூஸ் போட்டிருப்பாங்க. அப்போ கர்ணனை இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அப்போ கர்ணன் யார் என்ன பண்ணார் அப்படின்றது தான் படத்தோட ஸ்டார்டிங்கு. அடுத்ததுலேருந்து ஆரம்பித்தாக்கா நார்மலான ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்பாங்க. பட் இந்த சாங்குக்குள்ளே இதை நாங்கள் பண்ணோம்னு நினச்சோம். அதேமாதிரி அவர் எனக்கு கொடுத்த இன்புட், இந்த சாங்கோட இன்புட்டாக என்னென்னா, இப்போது வந்து இவர் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ் யூஸ் பண்ணணும்னு நிறைய சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து இப்போ பறை அடிச்சுட்டு இருப்பாங்க நிறைய, அதை நம்ம க்ளோஸ்அப்லலாம் காட்ட வேணாம், எக்ஸ்ட்ரீம் ஒயிடில் காட்டலாம், ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்போட காட்டுவோம். அது ரொம்ப இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து கிட்ட பார்த்தாங்களோ, இப்போ பறை அடிக்கிறதுலாம் கிட்ட இருந்து பார்த்துருப்பாங்க, ஒரு சிலது வந்து தூரம், அது மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் தூரமாக காட்டலாம், இது மாதிரி பார்க்க பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். ஸோ வந்து ஒரு ஒயிட் ஷாட்டில் வந்து காட்டலாம். அதே மாதிரி இது அவரோட இதெல்லாம் வந்து க்ளோஸ்அப்ஸில் இருக்கும் நிறையா, அந்த இந்த இன்செக்ட்ஸ்லேருந்து லைக் வந்து அப்புறமா வந்து படத்தில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்அப்ஸ், கண்ணுலாம் ரொம்ப பயங்கர எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் யார் எப்படியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க இதை வந்து அப்படின்றது வந்து ட்ரை பண்ணுறோன்றது எக்கச்சக்க ஃபுட்டேஜ் இருந்தது அதில். ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து கரெக்டாக வந்து எடுத்து இதுதான் சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ மாரியோட விஷன் வந்து என்னன்றது எனக்கு கிளியராக புரியும். அவர் இந்த படம் ஹேண்டில் பண்ணணும், இந்த படத்தை வந்து நம்ம ஒரு சொல்ல போகிறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி சொல்லணுன்றது ஒரு ஐடியா அங்கே பேசுவோம். அப்போதுலேருந்து நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவேன், இந்த படம் இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், சாங் சீன் எல்லாமே வந்து அந்த ஒரு பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவர் ஒரு ஒரு இன்புட் கொடுப்பார், அந்த ஐடியா வந்து ஒரு அவர் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு 4-5 ஐடியா கொடுப்பார், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அதில் ஒரு கரெக்டான ஒரு ஐடியா வந்து இது இது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஏதாவது ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுவோம், 2-3 ஐடியாஸ் ட்ரை பண்ணி விஷுவலாக பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம், இதை விட இது பெட்டராக இருக்குது, இதான் நம்ம நம்மளுக்கு அந்த ஐடியா என்னவோ அது வந்துடணும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரியான ஒர்க் தான் என் சைட்லேருந்து வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மெட்டஃபர்ஸ் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதில்ல, அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட கம்பேரிசன்ஸ் ஒவ்வொரு சீனோட வரும். இப்போது அந்த கழுதை எடுத்துக்கோங்க, காலை வந்து கட்டி போட்டிருப்பாங்க, அட் த சேம் டைம் வந்து கர்ணன் என்ற கேரக்டர் வந்து அந்த கபடி மேட்ச் அது விளையாடிட்டு இருக்கும் போது அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பட்டாம்பூச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடிச்சு அந்த பட்டாம்பூச்சி பறந்து இந்த மாதிரி செத்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க, கழுகை வந்து அந்த கோழி குஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஷாட் வந்து இந்த ஃப்ரேமோட வச்சு நம்ம மேட்ச் பண்ணலான்னு ஹவு டிட் யூ டிசைட் வித் தட்? இப்போது ஒரு முக்கியமான மெட்டாஃபராக வந்து கழுதை யூஸ் பண்ணியிருக்காரு படத்தில் அவர். ஸோ இப்போது ஓப்பனிங்கில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கும், பயங்கர மீன் வெட்டி பயங்கர செலிப்ரேட் பண்ணிட்டு ஒட்டுமொத்த ஊரம் வந்து டான்ஸ் ஆடி ஒரு செலிப்ரேட் பண்ணோன்னா அந்த செலிப்ரேஷனோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுதை வந்து காலில் கட்டு போட்டு எகிறோம், எகிரி நடந்து போயிட்டுருக்கும், பொறுமையாக போவோம். ஸோ அதோட விஷனாக என்னென்னா, இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாலும் இவ்வளோ இவ்வளோ நீங்கள் கொண்டாடி எல்லாம் பண்ணாலும் இதுதான் அந்த ஊர், ஒரு கழுதை கால் கட்டு போட்ட மாதிரி தான் எல்லாரோட காலும் கட்டு போட்டிருக்கு அப்படின்றது தான் வந்து அதோடய மீனிங். ஸோ இந்த மீனிங்காக தான் அந்த ஷாட் வந்து அங்கே இருந்தது. அதே மாதிரி எல்லாமே இதுக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மீனிங் இருக்கும், அந்த மீனிங் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலான்னு இருக்கும். இப்போது சப்போஸ் ஒரு சீனில் தனுஷ் சார் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி கழுதை வந்து நான் உனக்கு கட்டாவுக்கோ அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே இம்மீடியட்டாக அதோடய எண்டில் வந்து டைட் க்ளோஸ்அப்பில் ஒரு ஷாட் வந்து போட்டிருப்போம், காலில் வந்து கட்டு போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க, எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னால எக்ஸ்ட்ரீம் டைட்டு க்ளோஸ்அப் போட்டிருப்போம், அது அப்படியே நடந்து போவோம் அந்த இடத்துல. ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது இன்னும் ஃபஸ்ட்டே பார்க்குறது ஒன்று இருக்குது, சொன்னதுக்கப்புறம் ஒன்று பார்ப்போம்ல, இன்னும் டீட்டெயில் பார்ப்போம், ஆமாம் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒன்று பார்ப்போம்ல. ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஓவரால் எல்லா விஷயமும் வந்து பிளான் பண்ணி பண்ணது தான். ஸோ முன்னாடி நிறைய மெட்டஃபர்ஸ் ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து கம்மி பண்ண ஆரம்பித்தோம். கம்மி பண்ணிவிட்டு இவ்வளோ மெட்டஃபர் வந்து ஆமாம் அது அது இருக்க வேணாம், நம்ம கரெக்டான ஒரு இதுக்கு போயிடுவோம், எது எது சொல்லணும், எங்கெங்கே வரணும் அப்படின்றது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஃபுல்லாக.
அண்ட் த கிளைமேக்ஸ் சாங் உற்றாதிங்க எப்போ, தட் வாஸ் ஒன் ஹைலைட்டிங் யூனோ சாங் அப்பார்ட் ஃப்ரம் கண்டா வர சொல்லுங்க அண்ட் தி அதர் திங்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஸ்பிரிட், நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக வந்து நம்மளுக்கு நம்மளோட பிரச்சனைக்காக போராடுற ஒரு ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஸோ வி ஹாவ் டு ஃபைட் இட் டுகெதர், வில் ஸ்டாண்ட் டுகெதர் என்ற ஒரு ஒரு சாங் சீக்வன்ஸ் அது. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த லைக் அந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்க ஆடுற அந்த ஒரு ஃப்ரேம், அது அதோட மேட்ச் பண்ணுற அந்த மக்களோட அந்த நிலைமை. ஸோ ராப்பகலாக ஒழிச்சு அந்த லைக் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூ ஆர் வெயிட்டிங் எப்போ அட்டாக் பண்ணாங்க, நம்ம எப்படி அதை எதிர்க்க போகிறோன்னு அவங்களோட மனநிலாம் அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹவு இஸ் இட் ஒர்க்கிங் ஃபார் தட் தட் சீக்வன்ஸ்? எக்ஸாக்டாக அந்த சீக்வன்ஸில் ஒரு சினிமோட்ராஃபியாக பயங்கரமான ஒரு ஒர்க்காக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா லைட்ஸ் ப்ளேலாம் பண்ணுவாங்க, நைட் ஷாட்ஸு, அதுக்கப்புறம் டே ஷாட்ஸ் நிறையா வரும். அது இல்லாமல் டேயில் ஒரு சேலஞ்ச் என்னென்னா ரெயின் எஃபெக்ட்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ரெயின் எஃபெக்டில் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக வந்து லைட்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, ஒரு ரெண்டு பேட்டர்னாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த சாங்கோட மோட்டிவ் என்னென்னா ஒட்டுமொத்த ஊரும் ரெடி ஆகணும், ஒரு ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் உள்ள, ப்ளஸ் வந்து இந்த மாஸ்க் போட்ட பாப்பா வந்து இது பண்ணணும், விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிகிட்டே போகிற மாதிரி, அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே போவோம், நீங்கள் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணுங்கள், எல்லோரும் வந்து ஒருத்தர் ஒன்று சேர்த்து பண்ண வைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி தான் அது இறங்கும், இறங்கி வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடியாவில் தான் அது ஃபுல்லாக கட் பண்ணும். அது அதில் இன்னொன்று, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புல்லெல்லாம் வெட்டுவாங்க, அந்த மரம்லாம் வெட்டுவாங்க ஃபுல்லாக அந்த இடத்துல வெட்டி ஒரு இடத்துல போடுறது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டாக வந்து கன்வே பண்ணணும் ஃபுல்லாக. அதை மீறி வந்து டான்ஸ் அதில் கொஞ்சம் இருந்தது. ஆக்சுவலாக வந்து டான்ஸ் நாங்கள் கம்மி பண்ணிட்டோம், இருந்தது ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். அந்த பாப்பா டான்ஸ் இருக்கும், பட் எடுத்தோன்னே டான்ஸ் போகும். ஆனால் இது ஒரு கான்செப்டான சாங்கு, ஸோ கான்செப்டில் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். எப்போ அந்த கோரஸை எல்லாருமே வந்து பாட ஆரம்பிப்பாங்க அந்த பாட்டில், அந்த கோரஸ்லேருந்து தான் டான்ஸாக ஸ்டார்ட் ஆகும், குட்டியாக தான் ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி என்னென்னா எடுத்தோன்னே இருக்கும், இனிஷியலாக இருக்கும். நாங்கள் பார்த்தோம், நானும் டேரக்டரும் பார்த்தோம், பார்த்தோன்னே வந்து இதில் டான்ஸ் நம்ம கட் பண்ணலாம், கம்மி பண்ணிவிடுவோம், அந்த இடத்துல கான்செப்டாக மாற்றுவோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல டான்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அந்த கான்செப்டாக நாங்கள் நிறையா அது அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ இது இந்த இது வந்து அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது இருக்குல்ல, இப்போ வந்து எல்லோரும் ரெடி ஆகுறாங்கன்ற ஒரு இடம், ரெடியாகி ஒரு சீக்வன்ஸில் நிற்க போகிறாங்க, ஒரு ஒரு வார் மாதிரி ஒரு சீக்வன்ஸில் நிற்கிறதுக்கு முன்னாடியான ப்ரிப்ரேஷனான ஒர்க் அது. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக காமிக்கணுன்றது தான். குட்டி குட்டி அந்த மிளகா அரைக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கும், சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லேருந்து இருக்கும், ப்ளஸ் வந்து லேடிஸ்லாம் வந்து இதை அரைச்சிட்ருப்பாங்க, ப்ளஸ் ஜென்ஸ் வந்து அவங்க கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக புரியணுன்றது இருந்தது. ஸோ அது புரிய வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு சாங்கில் வந்து அந்த டான்ஸ் சீக்வன்சஸ்லாம் நிறையா நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. இதே மாதிரி படத்தில் கூட ஒரு சில சீன்ஸ் வந்து வராத மாதிரி ஆடியன்ஸ் ஆஸ் அன் ஆடியன்ஸாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ டெலஸ் அபவுட் த டிலீட்டட் சீன்ஸ், எந்த ஒரு காரணத்தை டியூ டு த லென்த் டியூரேஷனில் இந்த ஒரு சீக்வன்ஸில் இது செட் ஆகாத மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸ் மாதிரி தெரியுது, இந்த காரணத்துக்காக நீங்கள் எடிட் பண்ணீங்களா? இல்லை டெலீட்டட் சீன்ட்டு ஆக்சுவலாக டெலீட்டடாக இந்த இது வந்து செகண்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சீன் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஒரு மூடே வந்து ஒரே மூடில் தான் இருக்கும், ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும் எண்ட் ஆகும், அது ஒரு பெரிய ஒரு லென்த்தியரான சீக்வன்ஸாக தான் இருக்கும். அதில் சீன் நம்ம வந்து யோசிக்க முடியாது. இப்போது சீன்னா ஒரு ஒரே ஒரு ஷார்ட்டில் கூட வந்துட்டு போகும், அப்புறம் ஒரு 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 கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு மல்டிபிள் ஆங்கிள்ஸில் இருக்கும். ஸோ ஆனால் அது சீனாக கன்சிடர் பண்ண முடியல, ஒரு சீக்வன்ஸாக இருக்குது. சீக்வன்ஸில் வந்து எனக்கு பெருசாக நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் டெலீட் பண்ணோம், ஆனால் வந்து சீன்ஸாக ரிமூவ் பண்ணல. ஏன்னா கதையில் என்ன இருந்ததோ, கதையாக வந்து என்ன சொன்னாரோ அது ஷூட் பண்ணாங்க, ஆனால் நாங்கள் எந்த எங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணோம், பட்டு எக்ஸாக்டாக ஒரு நல்ல சீன் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு எங்களுக்கு கிடையாது படத்தில், அந்த மாதிரி மூடு வரல. இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல வன்முறை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அது கொஞ்சம் கம்மி பண்ணோம் நாங்களே. ஸோ எல்லாருமே பார்க்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அது கொஞ்சம் கட் டவுன் பண்ணும் அந்த இடத்துல. காட்டுதே அவ்வளோ இருந்தது, அப்போ நீங்கள் எடிட் பண்ணதில் எப்படி இருக்கும்? அது இன்னும் நிறையா இருந்தது. நான் கிட்டத்தட்ட அதில் தான் நிறைய கம்மி பண்ணோம். அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஒரு வார் சீக்வன்ஸ், அவர் என்கிட்ட சொன்னது அந்த இடம் வந்து என்னென்னா ஒரு திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், கிளாடியேட்டர், ட்ராய், இந்த மாதிரியான ஃபிலிம்ஸில் வந்து ஒரு வார் பார்த்துருப்போம், பெரிய ஒய்டான ஒரு வார். ஆனால் இங்கே இந்த ஒரு இடத்துல வந்து அவர் ஐடியா பண்ணதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ண போகிறோம், இது வந்து ரெண்டு பேருக்கான ஒரு போராட்டம், இவங்க சைட்லேருந்து ஒரு புஷ் பண்ணுறாங்க, அவங்க சைட்லேருந்து வர்றாங்க. அதில் நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நின்றுடுவாங்க, கடைசி டக்குன்னு இவங்க உள்ளே இருப்பாங்க, இவங்களும் பேசுகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், நடுவில் ஒரு கல் மட்டும் ஒரு ஷார்ட் தனியாக வச்சுருப்போம் கொஞ்சம் நேரம். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து அந்த கல் தான், அந்த கல் எப்போது
எளிய மனிதர்களோட ஆயுதம் கல். ஸோ அந்த கல் எப்போது வந்து அவன் எடுத்து இது பண்ண எரியிறானோ அங்கே ஸ்டார்ட் ஆகும் அந்த சீக்வன்ஸே. ஒட்டுமொத்த சீக்வன்ஸோட ஸ்டார்டே அந்த கல்லில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம போலீஸ் சைட்லேருந்து ஒரு சில ஷார்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம், மக்கள் சைட்லேருந்து இருக்கும், கட் பண்ணால் ஒரு ஒரு கல் மட்டும் இருக்கும். எனக்கே ஃபஸ்ட்டு அது இது இருந்தது, இன்னும் இவ்வளோ பெரிய இது காமிச்சிட்டு டக்குன்னு ஒரு கல் வந்து காட்டுறோம் அப்படின்னு இருந்தது. ஆனால் அது வந்து அதில் தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது, கல்லில் தான் ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறாங்க, அவங்க கல்லில் எடுத்து எரியிறாங்க. ஸோ அந்த ஒரு ஷார்ட் காட்டணும்னு நினச்சோம் அந்த ஷார்ட். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து எடுத்து தூக்கி எரிஞ்ச பிறகு தான் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் மூடு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நீங்கள் ஜென்ரலாக இப்படி ஒரு சீக்வன்ஸில் ஒரு கல்லுக்குன்னு ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு வார் சீக்வன்ஸில் வராது. இதே வேறு ஏதாவது கத்திக்குன்னா போடலாம், இது வந்து பில்டப்பாக ஒரு லைட்டில் நிறையா பண்ணலாம். பட் அது கல்லுக்கு ஒரு ஷார்ட்டுன்றது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எனக்கு இருந்தது பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னோடனே நாங்கள் அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோம் ஒரு இடத்துல. அப்படியே வந்து ஓடி வந்து எரியும் போது ஷார்ட் போடல, தனியாக ஒரு ஷார்ட்டு போட்டோம். அந்த மாதிரி நிறையா படம் முழுக்க அங்கங்கே இப்போ எப்படி ஒரு ஒரு இது ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேயும் அந்த படம் இருக்குன்னா, இப்போ ஒரு சீன் நடக்குது அப்படின்னா அதுக்கான முன்னாடியே ஒரு சின்ன லீடு இருக்கும் எல்லாத்துலேயும். இப்போ ஒரு மண்புழுவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு லீடு இருக்கும். அது மூடை வந்து செட் பண்ணிவிட்டு அதை பற்றி சொல்கிறது தான் வந்து பேட்டர்ன். இந்த படத்துக்கு அதான் ட்ரை பண்ணோம். நிறைய இன்சர்ட்ஸ் வந்து தேனி ஈஸ்வர் சார் வந்து அவர் தனியாக ஒரு படம் ஷூட் பண்ணுறதை தாண்டி இன்சர்ட்ஸ் தனியாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அங்கே ஊரில் எது நடந்தாலும் ஷூட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த எப்படி சொல்கிறது, பட்டாம்பூச்சி, தட்டம், அப்புறமா வந்து நிறைய இன்சர்ட்ஸ் இருக்கும். இப்போது ஷூட்டிங் தவிர ஷூட்டிங்கை தாண்டி இது நிறையா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது. எது எங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணுன்றது தான் பயங்கர சேலஞ்ச். இல்லைன்னா நம்ம வந்து சொல்லலாம் இல்லைங்க அப்படின்லாம், எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு மீனிங் இது பண்ணோம். ஒரு பருந்து பார்த்துட்ருக்கோம், அது மேலே இன்டர்வல் விட்டுருப்போம். ஸோ இன்டர்மிஷன் அங்கே இருக்கும், எது மேலே விடணும்னு ஒரு யோசனை இருந்தது. ஸோ அங்கே பருந்தில் விடணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது மாரி சாரோட லைக் இன்புட்ஸால நீங்கள் ஆமாம் இருக்கும், ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ண பண்ணுறதான் ஒரு சின்ன வேவ்லேருந்து தான் அது. நான் அவர்கிட்ட ஓப்பனாக பேச முடியும், அவரும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுவார். அந்த ஃப்ரீடம் இருக்குது ரெண்டு பேருக்கும் வந்து நல்லா. நான் பரியேறும் பெருமாள்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அவரோட. பரியேறும் பெருமாளில் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, நம்ம ஒரு எடிட்டிங்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. அந்த பேட்டர்னுக்குள்ளே வரணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். நம்மளுக்கு ரஞ்சித் அண்ணா இருக்காரு ப்ரொடக்ட் ப்ரொடியூசர், அவர் பரியேறும் பெருமாளுக்கு இருக்கும்போது இது இவ்வளோ ஃப்ரீடமாக ஒரு படம் ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம, நம்ம உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலான்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்ஸை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு ஃபார்மேட்டே இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒன்று கட் பண்ணுவோம்ல, இது ஒரு டைமில் எங்களுக்கே தோணும் நம்ம ஜாலியாக ஒன்று பண்ணுறோம் ஒரு இஷ்டத்துக்கு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்கன்ற ஒன்று இருக்கும். அது பரியேறும் பெருமாள் நல்லா நடந்தது. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் கர்ணன் வரும்போது, ஒரு தனுஷ் சார் பெரிய ஹீரோவோட படம், ஒரு மாஸ் ஹீரோவோட ஃபிலிம், அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணும் போது அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க தனுஷ் சார் ரசிகர்கள்லேருந்து எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்கன்ற ஒரு சின்ன இது இருந்தது. அதாவது ஒத்துப்பாங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்குமான்ட்டு. அது இன்றைக்கி ரிசீவ் பண்ணது இருக்குல்ல, இப்போது தனுஷ் சார் ரசிகர்கள் எல்லோரும் அந்த மாஸ்க் போட்ட பாப்பாவுக்கு எல்லோரும் கை தட்டினாங்க, ஃபுல்லாக இது பண்ணாங்க. அதே மாதிரி கழுதைக்கு நிறைய பேர் கை தட்டினாங்க. ஸோ இது ஒரு பெரிய வெற்றியாக ட்ரீட் பண்ணோம். ஒரு கிரியேட்டர் டைரக்டர் எதிர்பார்த்த வெற்றியாக தான். எப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண மற்ற விஷயங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அது வந்து பெரிய வெற்றியாக இருந்தது. அதே மாதிரி இந்த 10 ரூபா சீனை வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேர் கண் கலங்கினாங்க. அந்த அதோடய எமோஷன் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டு. அது மாரியோட இது தான், அவர் வந்து சூப்பராக அந்த ஒரு விஷயம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி தான் படம் முழுக்க எங்களோட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணோம். இப்போ ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஃபார்மெட்டாக நம்ம இதை பண்ணுறோம், ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும், இது இது பண்ணணும் இது பண்ணணும் இருக்கும். எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒன்று பண்ணோம், அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாதானே நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட் நல்லா வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அது பண்ணாமல் நம்மளுக்கு இது இந்த மாதிரி விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் படத்தில் நிறையவே ஹை பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் த கிளைமேக்ஸ், அதாவது கர்ணன் என்ற கேரக்டர் வந்து ஓகே நான் மிலிட்ரிக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கிராமத்தை விட்டுட்டு போகும்போது, இல்லை மக்கள் என்ன கூப்பிடுறாங்க காதில் அப்படி கேட்டுட்டே இருக்கு, திருப்பி வந்து அந்த குதிரையில குதிரை ஓட்டிட்டு திருப்பி போகும்போது அதுக்கு பேரலலா கிராமத்தில் நடக்கிற அந்த பிரச்சனை கலவரம் அதை நீங்க பேரலலா காட்டியிருப்பீங்க. ஸோ கர்ணன் கரெக்டா வந்து அந்த குதிரையோட நிற்கும் போது தட் வாஸ் லைக்
அ வாவ் மொமெண்ட். ஸோ எப்படி இருந்தது அந்த ரெண்டு பேரலல்ஸ் கொண்டு வரும்போது? எனக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ கூட முன்னாடி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், இது பயங்கர சேலஞ்சான ஒரு இடம்னா அந்த வார் சீக்வன்ஸ் தான். அந்த சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து பயங்கர எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஒர்க் பண்ணதுக்கப்புறம். ஓகே. அதில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் அந்த சீக்வன்ஸில், ஒட்டு மொத்தமாக மக்களோட போராட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க இப்போ நட்டி சார் வருவார்ல, அவர் உள்ளே என்ட்ரு ஆவார், கிராமத்தில் என்ட்ரு ஆவார், அவர் அசால்ட்டாக நடந்து போயிட்டே இருப்பார், எல்லா சைடும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அவர் சொன்னார், ஒருத்தன் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒருத்தன் அசால்ட்டாக நடந்து போயிட்டே இருக்கிறான் உள்ளே, அது நம்மளுக்கு தெரியணும் வெளியில் படமாக பார்க்கும் அந்த மாதிரி கட் பண்ணுங்கள், அது ஒன்று சொன்னார். அதுக்கப்புறமா வந்து கர்ப்பிணி பெண்ணோட வழியாக ஒன்று கட் பண்ணுங்கள், அந்த சைட்லேருந்து கட் பண்ணுங்கள். இப்போது கலவரம்னா கலவரமாக பார்த்துருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தையும் உடச்சிருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை யோசிக்காமல் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இருக்கும்ல, அவங்கள சுற்றி இருக்க அங்கேருந்து ஒன்று கட் பண்ணுங்கன்னாங்க சொல்லியிருந்தார், அப்படி ஒரு இன்புட் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து தனுஷ் சார் வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்கணும், அதாவது வந்து அவர் அதுதான் யோசிச்சுட்டு போயிட்டுருக்காரு, அவரும் இந்த சீக்வன்ஸ் உள்ளே இருந்து இருக்கிற ஒரு சீக்வன்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து ஒர்க் பண்ணுறது பயங்கர சேலஞ்சாக இருந்தது. ஒரு ஃபார்மெட் எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து மாற்றி மாற்றி நிறையா அப்ளை பண்ணோம். அந்த வார் சீக்வன்ஸ் கட் பண்ணோன்னா ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. இது வந்து ஒரு ப்ளே பண்ணுற ஒரு இடம், கிட்டத்தட்ட கட்டாகவும் அதில் ஒரு பயங்கரமாக இருக்குது, இங்கே அடித்தா அவங்க உழுவாங்க, அப்படியே மாற்றி மாற்றி ஒரு டெக்னிக்கலாக நிறையா இருக்கும் அது உள்ள. பட் கதையாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதில் மிஸ் பண்ணாமல் பண்ணோன்னு நினச்சோம். அது கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள் ட்ரிம் கூட பண்ணோம், அது ஒரு சில காரணங்களுக்காக ட்ரிம் பண்ணோம். அது இன்னும் லென்த்தியராக இருந்தால் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். இப்போ இருக்கிறதே வந்து போதுமான அளவுக்கு சூப்பரான ஒரு சீக்வன்ஸாக இருக்குது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று, ஒரு ஷார்ட் சொன்னார் எப்படின்னா, குழந்தை பிறந்துடும், பிறந்தோன்னே அது வந்து லிஃப்ட் பண்ணி காட்டுவாங்க. இதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, அவங்க தூக்கி காட்டுறாங்களே குழந்தைய, இது தனுஷ் சார்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கணும், அவர் பார்த்து நிற்கணும், இந்த மாதிரி கட் பண்ணலாமா அப்படின்னோன்னே டக்குன்னு வந்து அதுக்கு என்ன லென்த்து வேணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணும். இமீடியட்டாக அவங்க ஒரு யோகி பாபு சார் வந்து தூக்கி காமிச்சோன்னே, குழந்தைய காமிச்சோன்னே, அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ரியலைசேஷன்லேருந்து போய் நிற்பார், நின்றுட்டு அவர்கிட்ட காட்டுற மாதிரி இருந்து அங்கேருந்து முடிவு பண்ணுவார், இல்லை இல்லை நான் போய் ஆகணும் அங்கே அப்படின்றது டிசைட் பண்ணுவார். அந்த இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து மீனிங்காக ஒர்க் பண்ணுறது தான் இதோட இது. மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கார். எனக்கும் எடிட்டிங்கில் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அதாவது வந்து ஒரு படம் கிடச்சா செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட்டு அவர் ரொம்ப ஓப்பனாக இருந்து எக்ஸ்பிளைன் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் இதில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா வகையாகவும் கட் பண்ணி போடுறது, ஆனால் அதுக்கான டைம் இருக்குல்ல நிறைய எடுத்துக்கும். நம்ம ஒன்று ஃபுல்லாக ஒரு வாரம் கட் பண்ணி ரெடி பண்ணதை திருப்பி அடுத்த வாரம் வேறு மாதிரி ரெடி பண்ணோம், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு மாதிரி, அந்த டைமும் கொடுப்பாரு, அதே மாதிரி கூட இருப்பார், எல்லாத்துக்கும் கைடாகவும் இருப்பார், சொல்லியும் இது பண்ணுவார். நான் என் சைட்லேருந்து ஒன்று பண்ணுவேன் பார்ப்பார், இதில் வந்து நான் பார்த்ததுலேயே இதில் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, செம்மையாக ஒன்று பண்ணியிருக்கீங்க, நான் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு இருக்கும். அவர் சொன்னது நான் ஒன்று பண்ணியிருப்பேன், அப்படியே கொலாபரேட் பண்ணி ஒன்று பண்ணுவோம்ல. ஒரு டைரக்டருக்கும் எடிட்டருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அந்த ஒரு ஃப்ரீடமும் அவர் ரெடியாக இருப்பார் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதை நாங்கள் பண்ணோம். அதுதான் அந்த இதில் இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த மொத்த ப்ராசஸ் வந்து எத்தனை லைக் நாட்களில் முடிச்சிங்க, ஒரு லைக் ஷெட்யூல் போட்டு? ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சிங், நீங்கள் பேசும்போதே தெரியுது லைக் பார்த்து பார்த்து அந்த லைக் மீனிங் வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதை பற்றி இது எத்தனை நாள் அப்படின்னா, படம் ஷூட் அப்போவே பேரலாக எடிட் பண்ணிகிட்ருந்தாங்க, என்னோடய அசிஸ்டன்ட் எடிட் பண்ணிகிட்ருந்தாங்க பேரலாக. பண்ணதுக்கப்புறம் ஒரு வேர்ஷன் பார்த்தோம், பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு மாதம் எடிட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், 4 மந்த்ஸ் இருக்கும். வர டப்பிங்லேருந்து வந்த டைலாக்ஸ் வச்சு ஒன்று பண்ணோம், அந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தது வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. ப்ளஸ் மெயினாக ஐடியாஸ் தான், நிறைய ஐடியாஸ் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஐடியா இருக்கும் ஒரு சில டைம், அதை எக்ஸிக்யூஷனாக வந்து பண்ணும்போது அதோடய சேலஞ்ச் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸை வந்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். எங்களுக்கு ஒரு சில இடங்கள் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எண்டுலாம் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம். நான் தான் சொல்கிறேன், நைட்டு டே. இப்போ எதுக்கு நம்ம இந்த பார்க்குறோம், இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃபிலிம், இந்த மாதிரி ஒரு படம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஈஸியாக கிடைக்காது. அப்படி ஒரு படம் கையில் கிடச்சிருக்கு, மாறி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கார். ஸோ இவ்வளோ இருக்கும்போது ஃபுல் இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஃபுல் இன்புட் நான் வந்து கொடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எண்டெல்லாம் வந்து ஃபைனல் ட்ரிம்மெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும். அதான் அவர் மெயினாக வந்து ஒரு ஷார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு மீனிங் இல்லாமல் எதுக்கு அப்படின்னு கேட்டுருவார் டக்குன்னு, எதுக்கு அங்கே போட்டிங்க அந்த ஷார்ட் அப்படின்னு வரு. ஸோ அப்போ நான் ஒரு மீனிங் சொல்லுவேன், ஓ ஓகே ஓகே கரெக்டாக இருக்குது, நான் அந்த மீனிங் எனக்கு தெரிஞ்சு தான் நான் போடணும். தெரியாமல் நான் வந்து சும்மா அப்படியே ஒரு நல்லா இருக்க ஷார்ட் அப்படின்னு எடுத்து போட முடியாது. ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஷார்ட்டு, இல்லை வந்து பார்க்க வந்து எனக்கு பிடிச்சது போட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது.
அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். அது பியூட்டிஃபுல்லாக இல்லைனா கூட அதை வந்து பிளேஸ் பண்ணணும், ஆனால் வந்து அதுக்கான கரெக்டான கன்வே ஆகணும் எல்லாமே. ஸோ எந்த வித ஐடியாவும் இல்லாமல், அதாவது ஒரு இந்த இது இருக்கணும், ஒரு ஃபிலிம் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ஷார்ட்ஸ் இருக்கணும், இல்லை வேறு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று கதையை தாண்டி இருக்குன்னு இருக்கும்ல, அது நல்லா இருக்குது வேணும் அப்படின்லாம் கிடையாது. கதைக்குள்ளே என்ன கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத யோசித்து ஒரு ஒரு ஷார்ட்டும் இது இது வந்து இதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு கல் இருக்குது, கல் வந்து ரெண்டு வாரக்கு நடுவில் ஒரு கல் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுது இந்த வாரம் அப்படின்றது, அந்த கல்லாக இருக்கட்டும். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை இருக்கும், அதில் நாங்கள் ஆக்சுவலாக ஒன்று ட்ரை பண்ணோம். அது ஒரு அவர் மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. அது வந்து படத்தில் வந்து இதுவாகல, டைம் இல்லாததுனால ஒரு சிஜியில் வந்து ஒன்று ட்ரை பண்ணோம். ஓகே. எப்படின்னா பட்டாம்பூச்சி வந்து போலீஸ்லாம் அடிச்சுட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டே இருக்கும்போது வந்து கீழே விழுந்துடும். விழுந்த பட்டாம்பூச்சி அது கடைசியாக எல்லாம் முடிஞ்சோடனே அது கீழே விழுந்துற மாதிரி கடைசியாக ஷார்ட் காமிச்சிருக்கோம். அங்கே என்ன ட்ரை பண்ணோன்னா, அந்த பட்டாம்பூச்சி வந்து அங்கேருந்து பொறுமையாக அங்கேருந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகும், ஏந்திரிக்க ஸ்டார்ட் ஆகும். ஏந்திரிச்சு லைட்டாக பறக்க ஸ்டார்ட் ஆனோன்னு ஈரோ உள்ள வருவார். ஸோ அது வந்து ஒன்று ட்ரை பண்ணோம் அந்த இடத்துல. அது கொஞ்சம் எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல சிஜியில் வந்து எங்களால் பண்ண முடியல அது. ஸோ இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த வேற லெவலாக இருந்துருக்கும். ஆமாம், அந்த ஒரு அது ரொம்ப ட்ரை பண்ணோம். அது மிஸ் பண்ணது உங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது, அந்த ஒரு விஷயம். அது இந்த ஐடியா வந்து மாறி வந்து சொன்னார், படம் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த அந்த சீக்வன்ஸோட ஓப்பனிங்கில் ஒரு டியூப்லைட்டோட க்ளோஸ்அப் இருக்கும். அது ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த சீன் ஓப்பன் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகும், பின்னாடி வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும் டியூப்லைட்டு. நம்ம யூஸ்வலாக வந்து டியூப்லைட் நம்ம பார்க்குறோம், ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருந்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும் ஒரு மாதிரி. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு. ஸோ அப்படின்றதுக்காக அந்த க்ளோஸ்அப் யூஸ் பண்ணோம். அதுதான் அந்த ஃப்ளிக்கர் ஆகும், ப்ளஸ் அங்கே ஒரு பட்டாம்பூச்சி அது அடிபட்டு கீழே விழும், ஏந்திரிச்சா ஹீரோ வர்றது இருக்கும். அப்புறம் ஹீரோவை ஃபாலோ பண்ணும், அது ஃபாலோ பண்ணோம்னா இப்போவும் இருக்குது. ஹீரோ தனுஷ் சார் போகிற இடமெல்லாம் அதுவும் போகும், பின்னாடியே போயிட்டு கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இங்கே எல்லாம் மாடியில் இருக்காங்கன்னு வரைக்கும் வரும் அது. ஸோ இப்படி ஒன்று ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சோன்னா அது அங்கேருந்து பறந்து போயிடும், அந்த அந்த டிராக்டரில் ஏறணுன்னா அங்கேருந்து அது வெளில போகிறதா இருக்கும். இது வந்து ஒரு ஒரு படமாக ஒரு பார்த்துட்டு ஒரு பிரில்லியண்ட்டாக இந்த ஒரு ஐடியா வந்து கிராக் பண்ணார், இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அது எவ்வளோ முடிஞ்சாலும் ட்ரை பண்ணியிருக்கோம், பட் அந்த ஒரு சில சின்ன சிஜி அந்த டைம் இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரி நிறையா இருக்குது படத்துக்குள்ளே. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எல்லாேருக்கும் கனெக்ட் ஆகுது, எல்லாத்துக்கும் ஒரு அவங்களே ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க படத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டுக்கு ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு வந்து எல்லோரும் ரியாக்ட் பண்ணுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, கத்துறாங்க அப்படின்னு வந்து இந்த எண்டில் வந்து அந்த லால் சாரோட போர்ட்ரேட் இருக்கும். அது எனக்கு பார்த்தோன்னே வந்து இதில் என்ன வரப்போகுதுன்ற எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. அந்த செவரில் என்ன யாரோட முகம் வரும் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படிக்கும் போது கேட்டேன், நான் தனுஷ் சார் முகம் வருமா அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே அதான் நினைப்பீங்க, எல்லோரும் நினைப்பாங்க, அது இல்லை, அதில் வந்து லால் சாரோட முகம் தான் வரும், அவரோட இதுதான் அந்த இடத்துல வராமல் இருக்கும் அப்படின்னாரு. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஒன்று ஒன்று இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒர்க் பண்ண அந்த ஷார்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல தியேட்டரில், அது கிடச்சிது அன்றைக்கி. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம், மாறி வந்து அவர் அவ்வளோ அவர் நினச்சது வந்து நடந்தது அன்றைக்கி, முழுமையாக நடந்தது. ஐடியா வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவரோட சொல்ல வந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அதை சொல்ல வந்த விஷயத்தை வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்களாம் இருந்து கூட ஒரு டெக்னீஷியனாகவோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து வந்து இன்னும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், அவர் நோ டவுட் அபௌட் இட். ஆமாம், பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அவர் வீட்டுக்கே போகல, 4 மந்த்ஸ் வந்து வீட்டுக்கே போகாமல் 24 hours ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நாங்களும் வந்து எல்லா டைமும் வீட்டுக்கு போகிறதுன்ற ஒரு யோசனையே வராது யாருக்கும். எல்லாருமே இருப்பாங்க, நான் என்னோடய அசிஸ்டண்ட் இருப்பான், அவரோட அசிஸ்டண்ட்டு, 24 hours கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் எல்லாமே யோசித்து யோசித்து பண்ண விஷயங்கள் ஃபுல்லாக. யூஸ்வலாகவே எடிட்டிங் என்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது தி எடிட்டர்ஸ் கட்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம டைரக்டர்கிட்ட கதை என்ன அப்படின்னு கேட்காமலே கிடைக்கிற அந்த ஃபுட்டேஜஸ் வச்சு நம்மளே ஒரு கதை உருவாக்குற ஒரு விஷயம். உங்களுக்கு லைக் எப்படி சார், ஹவு டு யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் வைல் ஒர்க்கிங் வைல் எடிட்டிங்? எனக்கு ஆக்சுவலாக நான் ஆரம்ப காலத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷுவல் எனக்கு கிடைக்கும், ஒரு ஒரு செட்டாக ஒரு ஷூட் பண்ண விஷுவல் இருக்கும், அந்த விஷுவல் வச்சு நான் வந்து ஸ்டோரி நரேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அது எல்லா எடிட்டரும் வந்து பண்ணக்கூடிய விஷயம். அப்படி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு மூடு வந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு இனிஷியல் டைம் சின்ன பையனாக ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்போ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்து ஸ்கிரிப்டாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம், ஸ்கிரிப்டில் வந்து எது வேணும் வேணாம்லாம் பேசுவோம், அதுக்கப்புறம் எது எனக்கு பிடிச்சிருக்கு, எது கொஞ்சம் நிறையா ஒர்க் அவுட் ஆகும், அந்த மாதிரி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். எனக்கு எப்போதுமே ஒரு
எனக்கு ஒரு ரஷ்ஷஸ் வரும். வந்தோம் நான் ஒரு வேர்ஷன் பண்ணிடும், எப்போதுமே நான் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த வேர்ஷன் வந்து நான் காட்ட மாட்டேன், இமீடியட்டாக காட்ட மாட்டேன் யாருக்கும். எப்படி பண்ணுவோன்னா, நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறமா தான் ஐடியா கிராக் பண்ணுவோம், இதுலேருந்து எந்த மாதிரி ஐடியா பண்ணலாம், இன்னும் எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவில் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸும் வச்சுருப்போம். டைரக்டர் வந்தோடனே அந்த வேர்ஷன் இருக்குல்ல, அந்த வேர்ஷன் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு இமீடியட்டாக வந்து ஒரு மைண்டில் வந்துடும், எனக்கு எடுத்தது வந்துடுச்சு பட் நம்ம வேறு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு எல்லா டேரக்டருக்குமே இருக்கும். அந்த எடுத்ததை வர வைக்கிறது நான் டேரக்டரை உட்கார வச்சு நான் வர வைக்க மாட்டேன், நான் அது முதல்ல வர வச்சிருவேன், எடுத்ததை நான் கரெக்டாக வர வச்சிருவேன். அதுக்கப்புறம் அவர் பார்க்கும்போது ஒரு விஷன் இருக்கும்ல, அங்கேருந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம், அங்கேருந்து நாங்கள் பேசுவோம். அப்படி தான் எல்லா டேரக்டரும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே. இண்டிவிஜுவலாக நான் வந்து முதல்ல கட் பண்ணுறேன் எல்லாமே, ஏன்னா அவங்க ஷூட் பண்ணது நாங்கள் எழுதுனது ஒன்று இருக்கும், ஷூட் பண்ணும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது எல்லாமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் முதல்ல, நான் வந்து பொறுமையாக கட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு தான் நான் டிஸ்கஸ்ஸே பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் நான் இமீடியட்டாக அவரோட இந்த சீன் வந்து அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ நான் முதல்ல ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஒரு சீனை, அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டிஸ்கஷன் மூலயமா நான் எக்ஸ்பிரிமெண்டல் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுவோம். ஒரு எடிட்டில் வந்து என்னென்னா, எடிட்டில் வந்து எவ்வளோ முடியுமோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம், ஒரு படத்தை எப்படி வேணாலும் காட்டலாம், எந்த வழியாகவும் சொல்லலாம், ஒரு ஓப்பனிங்கில் வர சீனை தூக்கி எண்டில் கூட போடலாம், எப்படி வேணாலும் மாற்றலாம். ஸோ இந்த ஃப்ரீடம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்த வந்து ரொம்ப பொறுப்பாக ஹேண்டில் பண்ணணுன்றது இருக்குது. அது டைரக்டரோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நான் மட்டும் தனியாக கதை சொல்ல முடியாது, ஒரு கதை படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் படித்து சொல்ல முடியாது, அவரோட விஷனோட பிளெண்ட் ஆகி தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் எல்லா படத்துக்கும் ஒர்க் பண்ணுவேன் நான். ஸோ ஒரு ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வந்து த்ரூ அவுட் தி ஃபிலிம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். கொஞ்சம் கூட ஸ்க்ரீன் பிளேல அப்படி இப்படி ஏதாவது இருந்ததுன்னா தே ஜஸ்ட் யூ டென் டு லூஸ் தேர் அட்டென்ஷன் ஸ்பேன். அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து படத்தோட எடிட்டிங். ரொம்ப லென்த்தியாக இருந்தால் என்னப்பா படம் இவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது, இவ்வளோ லென்த்தியாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. கிறிஸ்பாக இருந்தால் பரவாயில்லையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு முடிச்சுட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் கிடைக்கும் ஃப்ரம் தி ஆடியன்ஸஸ். ஸோ உங்களுக்கு ஆஸ் என் எடிட்டராக நீங்கள் இது வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிறைய பேருக்கு வந்து எடிட்டர்னாலே லென்த்து கம்மி பண்ணுறது, லென்த்து வந்து அதிகமாக இருக்குது, ஏன் லென்த்து கம்மியாக இருக்குது, ஏன் லென்த்து ரொம்ப வச்சுருக்கீங்க, நிறைய ரிவ்யூஸ்லேயும் நான் நிறைய பார்ப்பேன். பார்க்கும்போது வந்து கரெக்டான டைமில் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தது, லேக்காக இருக்குது படம், கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் எடிட்டர். இந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான் எடிட்டருக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கும் தொடர்ந்து. லென்த்தை அவர் கம்மி பண்ணியிருக்கலாம், லென்த்தாக மட்டும்தான் வந்து பார்க்குறாங்களே தவிர. ஆனால் கதை நரேட் பண்ணுற விதம் இருக்குல்ல, நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைரக்டரோட சேர்ந்து ஒரு நரேட் பண்ணுறோம் ஒரு கதையை. இப்போது ஸ்கிரிப்டிலேருந்து ஒன்று கிடச்சாலும் பட் எடிட் டேபிளில் வந்து ஒரு படம் உருவாகும். ஆமாம், அந்த படம் அங்கே வந்து கரெக்டாக உருவாகலாம், இல்லை வந்து தப்பாக போயிடலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அது ஒரு ஒரு ஷார்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஒரு சவுண்டு எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கணும். இந்த படம் சவுண்டில் இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற கட்டு இருக்கும், மியூசிக்கில் ஒரு கட்டு இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட நல்ல ஷார்ட்ஸ், ஈவன் தோ இட் இஸ் என்ஜி டேக்ஸ், அது வந்து நாங்கள் பார்ப்போம், பார்த்துட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலான்னு யோசிப்போம். இந்த மாதிரி நிறையா ஒர்க்கு வந்து எடிட்டில் வந்து போகும், எக்கச்சக்க சொல்ல முடியாத அளவுக்கு கூட நிறையா ஒர்க் போகும். திடீர்னு வந்து ஒரு ஓகேவாக இருக்க சீன் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், க்ரியேட் ஆகும், அதுதான் வந்து ஃபிஷியலாக படமாக வந்து நிற்கும் ஃபைனலாக. பட் அது லென்த்து மட்டுமே என்னால் சொல்ல முடியல, அது லென்த்தாக வந்து இருந்தது. ஏன் லென்த்து ஏன் வைக்கிறோம், ஒரு சில இடங்கள் இந்த மாதிரி படங்கள் கர்ணன் மாதிரி ஃபிலிமில் நீங்கள் லென்த் இருந்தால் தான் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் டீட்டெயில் பார்க்க முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த லைஃப்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம்னாக்கா டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு வாருக்கு வந்துட முடியாது. நம்ம அந்த லைஃப் உள்ளே நம்ம பழகணும், பார்க்கணும், எல்லாரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும், ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா இருந்த பிறகு தான் ஒரு கலவரம் நடக்கும்போது அதுக்கான பவர் இருக்கும், அதோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ கர்ணன்லேயே ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு சின்னதாக வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னாங்க, ஆனால் அது வந்து இந்த படத்துக்கு தேவை. நீங்கள் அவ்வளோ அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம அதுக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு லென்த்தும் வைக்க முடியாது, கரெக்டாக என்ன படம் இருக்கோ அது வந்து நம்ம பண்ணணும். லென்த் மட்டும் வந்து எடிட்டரோட இது கிடையாது. ஸோ இதை மீறி நிறையா இருக்குது டெஃபினெட்லி. ஸோ மேபி இதுக்கப்புறமா மக்கள் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கர்ணன் படத்தோட வெற்றி தொடர்ந்து உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கர்ணன் முடிச்சு நான் சார்பட்டா பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ரஞ்சித் அண்ணா ப்ராஜெக்ட், அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அது. மெட்ராஸ்க்கு அப்புறம் அவர் பண்ணலான்னு இருந்தார், ஸோ இப்போ அந்த படம் பண்ணுறாரு. அது வந்து தனி உலகம், அது சார்பட்டான்றது ஒரு தனியான ஒரு கிளிம்சஸ் கூட பார்த்தோம், கூட வேற லெவலாக இருந்தது. எவ்வி எக்ஸ்ட்ராடனரி ஹார்ட் ஒர்க் பை த ஆர்டிஸ்ட், எல்லாருமே வந்து ஃபிட்னஸ்லேருந்து உடம்புலேருந்து ஃபிசிக்கலாகவும் சரி
மைண்டாகவும் சரி எல்லோரும் பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க அந்த படத்துக்கு. டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. கர்ணனுக்கு எவ்வளோ வேலை பார்த்தாங்களோ எல்லோரும். அதே மாதிரி சார்பட்டாக்கும் ஒரு பெரிய ஒர்க் இருக்குது, அது வேறு ஒரு இடம் வேறு ஒரு உலகம் அந்த கதை. ஸோ அந்த படம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது அதுக்கும் பெரிய வரவேற்பு இருக்குன்றது எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு என்றைக்கு சார்பட்டான்னு ஒரு வார்த்தை அவர் அப்போ மெட்ராஸ் டைமில் எனக்கு சொன்னாரோ அன்னிலேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த படம். ஆனால் அந்த படம் நான் பண்ணுறேன்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ அந்த படம் தான் வந்து நெக்ஸ்ட் பிகர் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆரம்பத்துலேயே அந்த படம் வந்து பெரிய ஹிட்டான ஒரு ஃபிலிம். ஹிட்டுன்றதை மீறி சொல்லப்படாத ஒரு கதை, சொல்ல கரெக்டாக சொல்ல ஒரு ஆள் வந்து கரெக்டாக சொல்லணும். அதை அந்த சார்பட்டான்ற ஒரு லைஃப்பை தெரிஞ்சவங்களால தான் சொல்ல முடியும். தெரிஞ்சு கூடவே இருந்தவங்க அவங்க லைஃப்பில் தெரிஞ்சது தான் பண்ண முடியும். அந்த மாதிரி நார்த் மெட்ராஸ் பக்கம் வந்தாலே அந்த சைடுனாலே ரஞ்சித்தனை வந்து கலக்குவார் பயங்கரமாக. மெட்ராஸ்லாம் வந்து சூப்பராக அதோட பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒர்க்காக வந்து சார்பட்டாக இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சார். ஸோ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெற்றி அடைய எங்கள் வீஃபர் மீடியா சார்பில் வாழ்த்துக்கள். அண்ட் கர்ணன் பற்றி இவ்வளோ டீட்டெயில்டான விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது கர்ணன் அதான் சொன்ன மாதிரி எப்படி நாங்கள் ஐடியா பண்ணோமோ அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. டைரக்டரோட விஷன் வந்து நல்லா ப்ராப்பராக தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணாங்க. ப்ளஸ் அதோட மீறி ஒரு வெற்றியை தாண்டி அதை புரிஞ்சுக்கிட்டாங்கள்ல, அதுதான் முதல் வெற்றியாக நாங்கள் பார்த்தோம் அந்த படத்தை. ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு இந்த படத்தை வந்து பயங்கர ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் நான் பார்க்குறேன் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸாக போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு இடமும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு படம் பார்க்கும்போது. அதேமாதிரி அவங்க இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நாங்கள் இப்போ பயங்கர ஒரு வெற்றியாக பார்க்குறோம். ஸோ இப்படி எல்லோரும் இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது ஒரு பெரிய வெற்றியாக மாற்றினது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் படம் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். அவங்க இது பரியரும் பெருமாளே வந்து ப்ரெஸ்ஸு ஆடியன்ஸோட சப்போர்ட்டில் தான் வந்து இருக்குது. கர்ணனும் அதே மாதிரி தான் பார்க்குறேன், ப்ரெஸ் ஆடியன்ஸோட பெரிய சப்போர்ட் இருந்திருக்கு இந்த படத்துக்கு. ஸோ அதுதான் அடுத்த கட்டத்துக்கு போய் நின்றுருக்கு படம். ஸோ அதான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.